ஹாய் யூவர்ஸ், நான் வந்து அரசன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரா கிஃப்ட் ஷாப்புக்கு தான் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸான கிஃப்ட் ஷாப் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ வாங்க, என்னென்ன விதமான கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க உள்ள போய் என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாவ், ஹாய் ப்ரோ. ப்ரோ, மை நேம் இஸ் ஜான்சன். ஆக்சுவலாக வந்து தேனியில் வந்து நல்ல ஒரு பெரிய கிஃப்ட் ஷாப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாரா கிஃப்ட் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸான கிஃப்ட், ஆன்லைனில் இல்லாத ஒரு கிஃப்ட்டெல்லாம் கூட இங்கே வந்து நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்ன மாதிரி கிஃப்ட்ஸ் வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு கிஃப்ட்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. என்னென்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இது நம்ம கஸ்டமர்ஸுக்கும் சரி, நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, என்னென்ன கிஃப்ட்ஸ் இருக்குன்னு காமிக்கிறீங்களா? ஓகே, கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு சாரா கிஃப்ட்ஸ். இது கம்பம் தேனி மாவட்டத்தில் இருக்கு. எங்கள் கிஃப்ட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்துட்டு கிஃப்ட் ஷாப் மட்டும் இல்லைங்க, நாங்கள் மேனுஃபேக்சரிங் ரெண்டு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்போ நாங்கள் மேனுஃபேக்சர்ன்றதுனால கஸ்டமைஸ்டு கிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக என்ன ஒரு டிசைனோ எப்படிப்பட்ட டிசைன்னாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி தர முடியும். ஏன்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கிறதுனால சொல்கிறேன். கஸ்டமைஸ்டு கிஃப்டாகவே நாங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டில் ஒன் பை ஒன்னாக நம்ம நண்பர் வந்து சொல்லியிருந்தார், நம்ம உங்கள் கிஃப்ட் ஷாப்பை வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும், மக்கள்கிட்ட இருந்த தெரியப்படுத்தணும், கொஞ்சம் என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி போயிடலாம். பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற, ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் கேஸ், அப்புறம் வந்து காஃபி மக்கு, பென்னு, இந்த மாதிரிலாம் இருக்குது. மொபைல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ், நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் என்னவோ அது ஹார்ட் கேஸில் நம்ம பிரிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஹார்ட் கேஸ் தான் நல்லாயிருக்கும், பிரிண்டிங் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்துட்டு உங்கள் பாப்பா ஃபோட்டோஸு, உங்களுக்கு பிடிச்ச பைக்கு, ஸோ உங்களுக்கு என்ன ஒரு அப்டேட்டோ எதுனாலும் நீங்கள் வந்து இதில் ஒரு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஃபி மக்கு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, ஒரு சின்ன ஒரு கிஃப்ட், அளவான கிஃப்ட்டாக கொடுக்கணும், ஒரு நல்ல கிஃப்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஃபி மக் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம். இதில் வந்துட்டு நார்மல் மக்கு, மேஜிக் மக்கு, ரேடியம் மக்கு, பாலிமர் மக்கு, சில்வர் மக்கு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மக்கு நம்ம கிட்ட கடை இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கட்அவுட் கீ செயின், அவங்களோட ஒருவர்த்தையே நம்ம வந்து கட் பண்ணி ஒரு கீ செயினாக நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டர்ஸ்லாம் நம்ம கையில் வைக்கிற மாதிரி ஒரு கீ செயின்ஸ்லாம் நம்மகிட்ட கிடைக்குது. வுட் என்கிரேவிங் கீ செயின்ஸ், இந்த மாதிரி கார்விங் பண்ணுற கீ செயின்ஸ் இருக்குது, அவங்கவுங்க ஃபோட்டோஸ் எல்லாம் கார்விங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கப்பல் கட்அவுட் கீ செயின்ஸ் பார்த்தீங்களா, நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கீ செயினையும் நம்ம இதில் ஃபோட்டோ போட்டுக்கலாம். காஃபி மக்லாம் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் பாலிமர் மக்குன்னு சொல்லுவாங்க, எவ்வளோதான் இது பண்ணாலும் ப்ரோக் பண்ணாலும் உடையாது. இது மற்றதெல்லாம் செராமிக் மக்குன்னு சொல்லுவாங்க, செராமிக் வந்து கீழே விழுந்தாலும் எல்லாமே டேமேஜ் ஆகிடும், இது பாலிமர் மக்கு கீழே விழுந்தாலும் உடையாது. ஒரு சின்ன டெஸ்ட் காட்டுறேன். ஸோ சேஃப்டியாகவும் இருக்கும், எதுவும் ஆகாது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்குது. கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ கிஃப்ட்ஸ் அப்படிங்கும்போது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுங்கும்போது உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது எவ்வளோ குவாலிட்டி, எவ்வளோ டிசைன்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அளவே இல்லைங்க. கஸ்டமைஸ்டுன்றது வந்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடியது தான், நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு அவுட்புட் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒரு ஃப்ரேம் வந்து எந்தெந்த மாதிரிலாம் ஆல்ட்ரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணித்தர முடியும். ஸோ டிசைனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது கிடையாது, நீங்கள் ஐடியா பண்ணுறது. ஒரு கிஃப்ட் எடுத்துக்கோங்க, ஒரு சர்ப்ரைஸாக ஒரு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அந்த வித்தியாசமானன்ற ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும்போது அந்த வித்தியாசமும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை வந்து ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஒவ்வொரு விதமாக காமிச்சிட்டு இருப்போம். இது இல்லாமல் எங்ககிட்ட இருக்கிறத கூட உங்ககிட்ட ஐடியாஸ் கொஞ்சம் சேரும்போது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சேரும்போது ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட், ஒரு அற்புதமான கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹஸ்பண்டோ, உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் ஒய்ஃப்க்கு, எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாரும் விரும்பி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் அவுட்டு. எனக்கு ரீசெண்டாக நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி கட் அவுட் எனக்கு வேணும், என் பேபியை போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை ஆர்டர் பண்ணி மேக்ஸிமம் அனுபவம் செஞ்சாச்சு கஸ்டமருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனாங்க. என்ன ஒரு இதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கட் அவுட்டை வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு குழந்தை உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் கொடுக்குறான்னு வைங்களேன், அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அந்த கட் அவுட்டையும் பக்கத்தில் வச்சுட்டா எந்த குழந்தை எது குழந்தை அப்படின்றது வித்தியாசம் தெரியாத மாதிரி ஒரே அளவாக ஒரே ஹைட்டில் இருக்கும்போது அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ட்வீன்ஸ் பேபி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நிறையா பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்பு ஃப்ரேம்னு சொல்லுவோம். இது ஃப்ளிப்பு ஃப்ரேம், இந்த சைடு இருந்து பார்க்கும்போது ஒரு பிக்சர் தெரியும், அப்படியே லைட்டாக இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது இந்த சைடு ஒரு பிக்சர் தெரியும். உங்களுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு பிக்சராக வந்து நம்ம கொடுக்க முடியும்.
இது வந்து இப்ப ட்ரெண்டா வந்து நல்லா போயிட்டு இருக்குது. இதுக்கு அட்வான்டேஜ் மாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு ஃப்ரேம் வந்து இப்ப ஆர்டர் பண்ணிருக்கோம், இம்போர்ட் பண்ணிருக்கோம். அது வந்து என்னன்னா அது நான் சீக்கிரமாவே அதை லான்ச் பண்ணிருவோம். அது வந்து இதே போலதான், பட் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட், டோட்டல் டிஃப்ரெண்டாவே இருக்கும். அதை நான் சீக்கிரமாவே லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்டா இருக்கும். கண்டிப்பா அதை லைக் பண்ணி எல்லாரும் வாங்குவீங்க. அந்த கிஃப்டை நான் சீக்கிரமா லான்ச் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒண்ணு என்னன்னா இந்த மல்டி ஹார்ட் போட்டோ ஃப்ரேம். இந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாருமே லைக் பண்ணி வாங்குறாங்க. சோ இதுல என்னடா கஸ்டமைஸ்டு அப்படிங்கும் போது, இது ஆக்சுவலி வந்து இது ஒரு ஃப்ரேம், இதுல 17 போட்டோஸ் இருக்கு, லவ்னு இருக்கு. அப்போ வந்து எனக்கு இது லவ்னு தான் இருக்குமா அப்படி கிடையாது. இதுல வந்துட்டு நம்ம பேரு என்ன வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். உங்க பேரு, உங்க வைஃப் பேரு, ஹஸ்பண்ட் பேரு, உங்க குழந்தைங்க பேரு, இல்ல கியூட் ஃபேமிலி, என்னன்னாலும் நம்ம கஸ்டமைஸ்டா நம்ம மாத்திக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரேம். அதே போல இது ஒரு ஃப்ரேம். இந்த மாதிரி எல்லா மாடல்ஸ் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர், அல்பபெட் லெட்டர், நம்மளோட இனிஷியல் ஸ்டார்டிங் என்ன நேம் இருக்கும். இப்ப என் பேர் ராஜசேகர்ன்றது நான் ஆறுன்னு போட்டிருக்கேன். அந்த ஆறுக்குரியது யாரு அப்படிங்கும் போது பார்க்கும்போது என்னோட போட்டோஸ் நான் அதை போட்டிருக்கிறேன். நான் என் வைஃப் இருக்கிற மாதிரி கட் அவுட்டு. ஸோ அந்த கட் அவுட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா இது கப்பல், அது வந்து குழந்தைங்களுக்காகவே பண்ணியிருக்காச்சு. ரெண்டுமே ஒரே தான். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ்ல ஒரே ஹார்ட்ல எனக்கு கொலாஜா நிறைய வேணும், ஹார்ட் ஷேப்ல வேணும் நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்காக ஒரு இது பண்ணதான் அந்த டிசைன்ஸ். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கையாலேயே வரைஞ்ச ஒரு பென்சில் டிராயிங் தான். அது பென்சில்ல வந்துட்டு கையில வரையறதா, சில பேர் நிறைய பேர் கேக்குறாங்க இது வந்து மெஷின்ல போடுறதா இல்ல பிரிண்ட் பண்றதா அப்படின்னு நிறைய கேக்குறாங்க. இல்லங்க, கண்டிப்பா கிடையாது. பென்சில் டிராயிங் எல்லாமே பென்சில்ல வரையக்கூடிய டிராயிங் தான். இது நம்மளே வரைஞ்சு கொடுத்துருவோம் ப்ரோ. இங்கேயே வரைஞ்சு நீங்களே ரெடி பண்ணிருவீங்களா? போட்டோஸ் கொடுத்துட்டா ஃப்ரேமோட தான் அனுப்பிச்சிருவோம். நம்ம ஃப்ரேம் இல்லாம நிறைய பேர் கேக்குறாங்க. சோ அது சேஃப்டியா போகாதுன்றதுனால நம்ம அது பண்றது இல்ல. ஒன்லி ஃப்ரேம் ஓட மட்டும் கொடுத்துறோம். நல்ல சீப் அண்ட் பெஸ்டாவே கொடுக்கலாம். ஃப்ரேம் நார்மல் பேப்பர் மாதிரி இருக்குமா இல்ல நீங்க டிரா பண்றது உள்ள பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு லேமினேட் போட்டுருவோம். இது வாட்டர் ப்ரூஃப் தான். உங்களுக்கு லேமினேட் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி பட்டால் எதுவும் ஆகாது. ஓகே ப்ரோ. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கட் அவுட்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல இதுவும் ஒரு மாடல் தான். எப்படி ப்ரோ, பின்னாடி ஸ்டாண்ட் மாதிரி இருக்குமா இல்ல நீங்க ஹேங்கிங் பண்ணிக்கலாம்? ஸ்டாண்ட் அவங்க எப்படி கேக்குறாங்களோ கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு கியூட் பேபி. அந்த பேபி வந்து அது ஒரு அழகான போஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த போஸ் வந்துட்டு ஒரு அவுட்புட் ஆங்கிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க. ஸோ இது நான் பண்ணி ஏன் வச்சிருக்கிறேன்னா, இது நான் சின்னதா பண்ணிட்டேன். அவங்க கேட்டது வந்துட்டு 3 feet கேட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணு 3 feet இருக்கிறதுனால ரியாலிட்டியா இருந்துச்சு, நல்லா இருந்தது. எவ்வளவு நாள் கரெக்டா அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது டிஜிட்டல் பெயிண்டிங். டிஜிட்டல் பெயிண்டிங் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ல அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம கையிலேயே டிஜிட்டல் பெயிண்டிங் பண்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும். பட் வந்து நான் கஸ்டமருக்கு கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் ரேட் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கேன். அது எப்படிடா கம்மியா கிடைக்குங்கும் போது ரெண்டு ஆப்ஷன் நான் வச்சிருக்கோம். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா கேன்வாஸ் மீடியான்னு சொல்லுவாங்க. கேன்வாஸ் மீடியா போது ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினலாவே பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும் இந்த கிளாத் மீடியா, அதான் கேன்வாஸ் மீடியா. ஸோ இதை வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் இதை தான் ரெஃபர் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னன்னா போட்டோ பிரிண்டிங் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்பர்ல பிரிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங் எடிட் பண்ணி அதுல பிரிண்ட் போட்டு லேமினேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது வந்து பாக்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த ஒரிஜினாலிட்டி ஒரு ஃபினிஷிங் எம்போசிங்கா இருக்கிற மாதிரி தெரியாது. இதுனா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இது வந்து கேன்வாஸ் ஃபுல்லாவே அந்த மெட்டீரியல் வந்து ஆமா ஃபுல்லாமே சிஸ்டம்ல எடிட் பண்ணி பண்றதுதான் டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கும்போது எடிட் பண்ணி பண்றது. அதுக்கப்புறம் பண்ண நம்மளோட நேம் ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருக்கும், அந்த பேருக்குள்ள ஒவ்வொரு கேரக்டரா போட்டோஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ். இது மொசைக் ஃப்ரேம்ஸ். மொசைக் ஃப்ரேம்ஸ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பாக்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு உருவம் தெரியும். அந்த பையன் உட்காந்துருக்க மாதிரி கிட்டத்துல போக 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 அவங்களோட குட்டி குட்டி அவங்களோட போட்டோஸ் எல்லாமே தெரியும். அவங்களோட மெமரிஸ் எல்லாமே உள்ள போச்சுக்கலாம். ஸோ இது மொசைக் ஃப்ரேம். இதுக்கு பேரு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கேட்கறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாப்பி 60th பர்த்டே இந்த மாதிரி இது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் போசஸ் பைக்ல உட்காந்த மாதிரி என்னென்ன போஸ்டர்ஸ் கிடைக்குதோ அது கிளாசிக் ஃபினிஷிங்ல ரெடி பண்ணி தர முடியும். வால் பிளாக்ஸ், ஃபேமிலி ட்ரீ, ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய ஃப்ரேம்ஸ் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா மை கஸ்டமைஸ்டு கிஃப்ட் கொடுக்கும்போது எத்தனை நாள் ப்ரோ ரெடி பண்ணி கொடுப்பீங்க நீங்க? மேக்ஸிமம் 1 to 2 days வந்து ஆன்லைன்ல கேட்டுக்கிறோம். 2 days நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருவோம். 2 days அதிகபட்ச டைம். ஏன்னா எல்லாரும் ஒர்க் கொடுக்குறதுனால வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் ஒரே நாளில் முடிச்சு கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு 2 days டைம் கேட்கும் போது நம்ம முடிச்சு வச்சிருவோம். யார் யார் வராங்களோ அவங்களுக்கு முன்னாடி கொடுத்து விட்டுருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தது, அவங்க பேபிக்கு என்னைக்குமே அவங்க வந்து பார்த்து லைக் பண்ணி அவங்க யாவோ வர மாதிரி நம்ம இப்படிதான் இருந்தோம், இப்படிதான் இதுதான் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியறதுக்காக அந்த பொண்ணோட பேரு, அந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க, அவங்க யாரு, பென்சி, அவங்க என்னைக்கு பிறந்தாங்க, என்ன டைம் பிறந்தாங்க, அவங்க கூட இருக்கிறது யாரு, என்ன கேஜி, என்ன பாசிட்டிவ் பிளட் குரூப்பு,
சோ அவங்க கியூட்டி போட்டோஸ் இதெல்லாம் போட்டு ஒரு கிரியேட்டிவா கேட்டாங்க இது ஒரு கஸ்டமைஸ்டா கேட்டாங்க அவங்க இது மாதிரி வேணும்னு சொன்னாங்க அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு சோ இது உங்க சாம்பிள் ஏதோ நெட்ல பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க அதே போல வேணும்னாங்க அதே போல ரெடி பண்ணி கொடுத்துறோம் நம்ம ஒரு சாம்பிள் போட்டு வச்சிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது டக்ஸன் சொல்லிட்டு அந்த பையனோட பேரு அந்த பையனோட போட்டோஸ் குட்டி குட்டியா பண்ணிருக்கோம் இப்போ வந்து நம்ம கிஃப்ட் ஷாப்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கிஃப்ட் ஷாப் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் நம்ம போய் பார்க்க போறோம் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்னால ரேட் அதிகமா இருக்கும் இவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ரேட் அதிகமா வாங்கிடுறாங்க அதிகமா காஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வெளியில இருந்தே யோசிக்கிறாங்க உள்ள வந்து பேச மாட்டாங்க ஸோ பேரம் பேச வேண்டாம் ஸோ எனக்கு எவ்வளவுக்குள்ள வேணும் ஒரு கிஃப்ட் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த கிஃப்ட் இருக்குன்னா இந்த கிஃப்ட் வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும் இந்த கிஃப்ட் எவ்வளவு கிடைக்கும் இவ்வளவு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்கறத விட எனக்கு இவ்வளவுக்கு வேணும் என்னோட பட்ஜெட் இவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி முடியும் இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த டக்ஸன் ஃப்ரேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபா கஸ்டமருக்கு ஒரு 600 ரூபீஸ்க்கு நான் கொடுக்குறேன் என்னன்னா அது 12 inches இதை வந்துட்டு எனக்கு சின்னதா இருக்கு எனக்கு ஒரு 1000 ரூபீஸ்க்கு பண்ணி தர முடியுமா கண்டிப்பா முடியும் 20x20 inches 18x18 inches 24 inches அந்த மாதிரி சைஸ் வெரியாசா பண்ண முடியும் இப்ப என் கடையில இருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு நான் சொல்ற ரேட் வந்து என்னன்னா காமன் ரேட் தான் சொல்லுவேன் ஒரு ஃப்ரேம் கேக்குறாங்களா 1200 ரூபா என்னடா இவங்க 1200 ரூபா அதிகமா சொல்றாங்க நிறைய பேர் நினைப்பாங்க 1200 ரூபாய்க்கு என்ன சைஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இல்லங்க எனக்கு 1000 ரூபாய்க்கு கிடைச்சா போதும் 1000 ரூபாய்க்கு என்ன சைஸ் கிடைக்கும் 18x18 சரிங்க எனக்கு 800 ரூபாய்க்கு வேணும் என்ன சைஸ் கிடைக்கும் 16x16 ஸோ அப்போ எல்லாத்துலயுமே ஒரு விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்ற ரேட்டை வச்சு இவங்க ரேட் அதிகம்லாம் யாரும் கம்பேர் பண்ண வேணாம் தயவு செஞ்சு சொல்றேன் உள்ள இறங்கி கேட்டு பாருங்க கம்மியான ரேட்டு கிடைக்குமான்னு கேட்டு பாருங்க ஏன்னா சில கடைகள்ல வந்து இந்த சேஃப் வந்து இதே தான் அதாவது 20 inches 20 inches 18 inches 18 inches அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த சைஸுக்கு ஏத்த ரேட்டு தான் அவங்க கொடுத்துதான் ஆகணும் அவங்க கிட்ட சின்ன சைஸ் எல்லாம் இருக்காது இப்போ நான் மேனுஃபேக்சர் நாங்களே ரெடி பண்றதுனால உங்களுக்கு என்ன சைஸ் என்ன ரேட்டுக்கு வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தர முடியும் ஸோ தயங்காம கேளுங்க எனக்கு இவ்வளவுக்கு வேணும் இவ்வளவுக்கு பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது டிஜிட்டல் பெயிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ல அதிகமா இருக்கும் ஏன்னா நம்ம கையிலே டிஜிட்டல் பெயிண்டிங் பண்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும் பட் வந்து நான் கஸ்டமருக்கு கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் ரேட் கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கேன் அது எப்படிடா கம்மியா கிடைக்குங்கும் போது ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கோம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா கேன்வாஸ் மீடியான்னு சொல்லுவாங்க கேன்வாஸ் மீடியா போது ஒரு கிளாத் மாதிரி இருக்கும் ஸோ ஒரிஜினலாவே பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும் இந்த கிளாத் மீடியா அதான் கேன்வாஸ் மீடியா ஸோ இதை வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் இதை தான் ரெஃபர் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னன்னா போட்டோ பிரிண்டிங் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா அந்த பேப்பர்ல பிரிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங் எடிட் பண்ணி அதுல பிரிண்ட் போட்டு லேமினேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அது வந்து பாக்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் பட் வந்து இந்த ஒரிஜினாலிட்டி ஒரு ஃபினிஷிங் எம்போசிங்கா இருக்கிற மாதிரி தெரியாது இதுனா உங்களுக்கு பெஸ்டா இருக்கு இது வந்து கேன்வாஸ் ஃபுல்லாவே அந்த மெட்டீரியல் வந்து ஆமா ஃபுல்லாமே சிஸ்டம்ல எடிட் பண்ணி பண்றது தான் டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கும்போது எடிட் பண்ணி பண்றது தான் அதுக்கப்புறம் பண்ணோம் நம்மளோட நேம் ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருக்கும் அந்த பேருக்குள்ள ஒவ்வொரு கேரக்டரா போட்டோஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் இது மொசைக் ஃப்ரேம்ஸ் மொசைக் ஃப்ரேம்ஸ்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது பாக்கும்போது தூரத்துல இருந்து பாக்கும்போது ஒரு உருவம் தெரியும் அந்த பையன் உட்கார்ந்து இருக்க மாதிரி கிட்டத்துல போக 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 அவங்களோட குட்டி குட்டி அவங்களோட போட்டோஸ் எல்லாமே தெரியும் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே உள்ள போச்சுக்கலாம் ஸோ இது மொசைக் ஃப்ரேம் இதுக்கு பேரு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கேட்கறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாப்பி 60th பர்த்டே இந்த மாதிரி இது கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் போசஸ் பைக்ல உட்காந்த மாதிரி என்னென்ன போசஸ் கிடைக்குதோ அது கிளாசி ஃபினிஷிங்ல ரெடி பண்ணி தர முடியும் வால் பிளாக்ஸ் ஃபேமிலி ட்ரீ இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய ஃப்ரேம்ஸ் பண்ண முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட் கொடுக்கும்போது எத்தனை நாள் ப்ரோ ரெடி பண்ணி கொடுப்பீங்க நீங்க மேக்ஸிமம் 1 to 2 days வந்து ஆன்லைன்ல கேட்டுக்கிறோம் 2 days நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருவோம் 2 days அதிகபட்ச டைம் ஏன்னா எல்லாரும் ஒர்க் கொடுக்கறதுனால வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் ஒரே நாளில் முடிச்சு கொடுக்க முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு 2 days டைம் கேட்கும் போது நம்ம முடிச்சு வச்சிருவோம் யார் யார் வராங்களோ அவங்களுக்கு முன்னாடி கொடுத்து விட்டுருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தது அவங்க பேபிக்கு என்னைக்குமே அவங்க வந்து பார்த்து லைக் பண்ணி அவங்க யாவோ வர மாதிரி நம்ம இப்படிதான் இருந்தோம் இப்படிதான் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியறதுக்காக அந்த பொண்ணோட பேரு அந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க அவங்க யாரு பென்சி அவங்க என்னைக்கு பிறந்தாங்க என்ன டைம் பிறந்தாங்க அவங்க கூட இருக்கிறது யாரு என்ன கேஜி என்ன பாசிட்டிவ் பிளட் குரூப்பு ஸோ அவங்க கியூட்டி போட்டோஸ் இதெல்லாம் போட்டு ஒரு கிரியேட்டிவா கேட்டாங்க இது ஒரு கஸ்டமைஸ்டா கேட்டாங்க அவங்க இது மாதிரி வேணும்னு சொன்னாங்க அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இது உங்க சாம்பிள் எதுவும் நெட்ல பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க அதே போல வேணும்னாங்க அதே போல ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம ஒரு சாம்பிள் போட்டு வச்சிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது டக்ஸன் சொல்லிட்டு அந்த பையனோட பேரு அந்த பையனோட போட்டோஸ் குட்டி குட்டியா பண்ணிருக்கோம் இப்போ வந்து நம்ம கிஃப்ட் ஷாப்ல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கிஃப்ட் ஷாப் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் நம்ம போய் பார்க்க போறோம் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்னால ரேட் அதிகமா இருக்கும் இவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ரேட் அதிகமா வாங்கிடுறாங்க அதிகமா காஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வெளியில இருந்தே யோசிக்கிறாங்க உள்ள வந்து பேச மாட்டாங்க ஸோ
பேரம் பேச வேண்டாம். சோ எனக்கு எவ்வளவுக்குள்ள வேணும், ஒரு கிஃப்ட் எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த கிஃப்ட் இருக்குன்னா இந்த கிஃப்ட் வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும், இந்த கிஃப்ட் எவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறத விட எனக்கு இவ்வளவுக்கு வேணும், என்னோட பட்ஜெட் இவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி முடியும். இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த டக்சன் ஃப்ரேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதையே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் கஸ்டமருக்கு, ஒரு 600 ரூபீஸ்க்கு நான் கொடுக்குறேன். என்னன்னா அது 12 இன்சஸ். இதை வந்துட்டு எனக்கு சின்னதா இருக்கு, எனக்கு ஒரு 1000 ரூபீஸ்க்கு பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா முடியும். 20x20 இன்சஸ், 18x18 இன்சஸ், 24 இன்சஸ் அந்த மாதிரி சைஸ் வெரியாஸ் பண்ண முடியும். இப்போ என் கடையில இருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு நான் சொல்ற ரேட் வந்து என்னன்னா காமன் ரேட் தான் சொல்லுவேன். ஒரு ஃப்ரேம் கேட்கறாங்களா 1200 ரூபா, என்னடா அவங்க 1200 ரூபா அதிகமா சொல்றாங்க, நிறைய பேர் நினைப்பாங்க. 1200 ரூபாய்க்கு என்ன சைஸ் கொடுக்குறோம்னு நீங்க நினைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இல்லங்க எனக்கு 1000 ரூபாய்க்கு கிடைச்சா போதும், 1000 ரூபாய்க்கு என்ன சைஸ் கிடைக்கும், 18x18 சரிங்க, எனக்கு 800 ரூபாய்க்கு வேணும், என்ன சைஸ் கிடைக்கும், 16x16. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு விஷயங்கள் இருக்கு. நம்ம சொல்ற ரேட்டை வச்சு இவங்க ரேட் அதிகம்னு யாரும் கம்பேர் பண்ண வேணாம். தயவு செஞ்சு சொல்றேன், உள்ள இறங்கி கேட்டு பாருங்க கம்மியான ரேட்டு கிடைக்குமான்னு கேட்டு பாருங்க. ஏன்னா சில கடைகள்ல வந்து இந்த சேஃப் வந்து இதே தான், அதாவது 20 இன்சஸ்னா 20 இன்சஸ், 18 இன்சஸ்னா 18 இன்சஸ் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற ரேட்டு தான் அவங்க கொடுத்துதான் ஆகணும். அவங்க கிட்ட சின்ன சைஸ் எல்லாம் இருக்காது. இப்ப நான் மேனுபேக்சர், நாங்களே ரெடி பண்றதுனால உங்களுக்கு என்ன சைஸ் என்ன ரேட்டுக்கு வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தர முடியும். சோ தயங்காம கேளுங்க, எனக்கு இவ்வளவுக்கு வேணும், இவ்வளவுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவ்வளவுக்கே நம்ம தாராளமா பண்ணி கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் அவங்க நேம் போட்டு ஒரு ஃப்ரேம், இது ரகு ஜோதின்னு சொல்லி அவங்க பேரு, அவங்களோட போட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இது ஃபேமிலி ட்ரீயே வந்து கொஞ்சம் இன்னொரு இது டைப். இது வால் கிளாக் பெரிய சைஸ் கேட்டிருந்தாங்க, அது வால் கிளாக் சின்ன சைஸ். இதெல்லாம் ப்ரோ டிஃபரெண்டா இருக்குது. இது வந்து வுட்டன் கார்விங் சொல்லுவாங்க. வுட்டன் கார்விங்னாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கார்விங் பண்றது ஒரு வுட்டு பிளேட், வுட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் பீச் வுட்டுன்னு சொல்லுவோம். இந்த வுட்டுல வந்து நம்ம போட்டோஸ் வந்து கார்வ் பண்ணி செதுக்கிற எடுக்கிறது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்போசிங்கா தெரியும், செதுக்கிருக்காங்க. இது ஃபுல்லாவே மெஷின் ஒர்க் தான். சோ இதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். 500ல இருந்து 2500-3000 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சைஸ் வந்து நம்ம கஸ்டமர் எவ்வளவு பெரிய சைஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம். அதுல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல வேடிங்ஸோ இல்ல லெட்டர்ஸோ என்ன போடணும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கிளாக் இப்ப சொன்னேன் பாத்தீங்கன்னா சைஸ் டிஃபரெண்ட், இதுவும் வால் கிளாக் தான், இதுவும் வால் கிளாக் தான். ரெண்டு பக்கம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு, இதுக்கு இதுக்கு வித்தியாசம். இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. இது என்னன்னா கஸ்டமைஸோட கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட். எனக்கு பெருசா வேணும், 24 இன்சஸ், எனக்கு 1500 ரூபானாலும் பரவாயில்லை, எனக்கு இல்லங்க 2200 ரூபாய்க்கு போதும் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு இது. சோ அந்த மாதிரி சைஸ் டிஃபரெண்ட் தான். இந்த சைஸ வந்து குவாலிட்டியில கரெக்டா இருக்கும், ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான். குவாலிட்டி வாட்ச் மெஷினா இருந்தாலும் சரி, முள்ளா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். சைஸ் மட்டும் தான் கம்மியாகும், டிஃபரெண்ட் வந்து சைஸ் மட்டும் தான் கம்மியாகும். ஸோ அந்த சைஸ் வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி சின்ன சைஸ் வாழ்க்கலாம் கேட்கறவங்களுக்கு கிடைக்கும், கல்யாணம் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த அவங்க பிடிச்ச நடிகர்கள்லாம் போட்டுட்டு அவங்க குரூப்பா ஒரு ஃப்ரேம் கொடுக்கறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் நேம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ல புதுசு பண்ணிக்கலாம். என்ன ரேட் ப்ரோ இது? இது வந்து 600 ரூபீஸ் நான் குடுக்குற அந்த சைஸ். இது 12 இன்சஸ். ஓகே ப்ரோ. இது கையில எதுக்கு இப்படி பிடிச்சு காமிக்கிறேன்னா தெரியணும் இல்லையா உங்களுக்கு சைஸ், அதுக்காக 12 இன்சஸ். இது 18x24 என்ன இன்சஸ் வேணா பண்ணிக்கலாம், எவ்வளவு பெருசு அவங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு பெரிய சைஸா பண்ணாலும் பண்ணிக்கலாம், அவங்களோட விருப்பம் தான். என்ன மெட்டீரியல் ப்ரோ? இது எல்லாமே வுட்டு தான் ப்ரோ, வுட்டு தான், வுட்டு தான். கஸ்டமர் என்ன ரெக்யூர்மெண்ட், வுட்டுனா வுட்டு, அக்ரலிக்னா அக்ரலிக், என்ன கேக்குறாங்களோ அதை நம்ம பண்ணி தர முடியும். ஓகே. வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்குமா இல்ல நமக்கு? வாட்டர் ப்ரூஃப் டாப்ல ஃப்ரண்ட்ல வந்து வாட்டர் ப்ரூஃப், ஓகே. சைடுல வந்துட்டு எதுவும் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு தண்ணி பட்டாலும் இதாகாது. ஓகே. ஏன்னா வுட்டுன்றதுனால கண்டிப்பா வந்து வாட்டர் உங்களுக்கு உரியும். வாட்டருக்கு வால்ல மாட்டும் போது எந்த ஒரு இதுமே வராது, நம்ம ப்ரொடக்ஷன் போட்டு கொடுத்துருவோம். பின்னாடி வால்ல மாட்டும் போது கூட ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருவோம். சோ முதல்ல டச் பண்ணாலும் அந்த ஈர நம்மள அடிக்காது, ஃப்ரேம் சேஃபா குவாலிட்டியா இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஆந்திரால இருந்து ஆர்டர் பண்ணிருந்தாங்க இந்த சிஸ்டர். நல்ல ஒரு கஸ்டமர், இவங்க நல்லா பேசினாங்க, கொஞ்சம் பொறுமையான கஸ்டமர் தான். நான் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கு பார்சல் வந்து அனுப்பிச்சு ஆந்திரா வரைக்கும் அனுப்பிச்சு பார்சல் உடஞ்சு போச்சு. அங்க போனேன் என்னங்க பிரதர் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா பார்சல் பர்ஃபெக்டா தான் பண்ணிருந்தோம், ஆந்திரா தூரம் டிஸ்டன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப வந்து என்னன்னா கொரியர்காரங்கிட்ட பேசி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. எனக்கு என்னன்னா பார்சல் அனுப்பும் போது உங்ககிட்ட வரும்போது அது ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஓபன் பண்ணும்போது அந்த வீடியோ இருந்துச்சுன்னா நம்ம கொரியர்ல பேசி நம்ம இதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாச்சு, ரொம்ப பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பி. அந்த பண்ணி கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே இருந்தாங்க, அவங்க ஆந்திரால இருந்து வந்து கம்பம் வரைக்கும் வந்து வாங்கிட்டே போயிட்டாங்க. அவங்களுக்காக கஸ்டமைஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் இந்த பெஸ்ட் போஸ்ட், எனக்கு இது ரொம்ப போஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால எனக்கு இதை பண்ணி கொடுங்க, பைக் வச்சு எங்க போட்டோஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக பண்ணது. இது இது வந்து ஒரு ஃப்ரேம், இது அவங்க பேர் போட்டு அவங்க போட்டோஸ் இந்த மாதிரி எங்களோட எல்லா அனுபவங்களோட போட்டோஸ் எல்லாம் இதுல வரணும், குழந்தைங்க போட்டோஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம்.
இதெல்லாம்மே கஸ்டமைஸ் நம்மளே ரெடி பண்றது. சின்னதா ஒரு பைக் மாடல் உங்களுக்கு ரெடி பண்ணனும்னா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவீங்களா ப்ரோ? பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இதே ஃபிரேம் வந்து எல்லாமே இது வந்து 24x18 inches. ஓகே ப்ரோ. இதையே வந்துட்டு கை இவ்வளவுதான் இந்த சின்ன சைஸ்ல பண்ணி தரணும்னா பண்ணி தர முடியும். என்னன்னா என்ன டிஃபரண்ட் அப்படினா இவ்வளவு பெரிய போட்டோஸ் வந்து இவ்வளவு பெரிய போட்டோஸ் சார். சோ அவங்களோட gift தான் கிஸ் கஸ்டமைஸ்டுனாலே என்ன ஒண்ணுனா நீங்க எதிர்பார்க்க கூடிய விஷயத்தை பிரதிபலிக்க கூடியது தான் கஸ்டமைஸ்டு. சோ இதுதான் இருக்கு. இதுதான் கொடுக்க முடியும். இதுதான் சைஸ் இதுதான் இது இதுதான் எடுக்கணும். இது இல்லனா வேற எதுவும் கிடைக்காது அப்படினு சொல்ற கடை இது நம்ம கிட்ட கிடையாது. கஸ்டமைஸ்டுனா நீங்க என்ன சொல்றீங்களோ அத வந்து அப்படியே பிரதிபலிக்கிறது. அதுதான் கஸ்டமைஸ்டு. நான் அந்த பண்ணி கொடுப்போம். நாங்க இது இது எதுக்காக மெயினா இவ்வளவு பொருட்ட நான் சொல்றேன் அப்படின்னா நாங்க மேனுபேக்சர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 265 கஸ்டமர்ஸ் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லா. இவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது போயிட்டு இருக்கு. போட்டோஸ் எடுத்துருவோம், போட்டோஸ் எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் இல்லாம ரீட்டைலர் மாதிரி எடுத்து பண்ணாலும் அவங்களுக்கு நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ரீட்டைலர்ஸ் கொடுத்துட்டு ரீட்டைலர்ஸ் மட்டுமே வந்து வீட்ல இருந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய லேடிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 475 பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. லேடிஸ் மட்டும் அவ்வளவு பேத்துக்கும் நம்ம பார்சல் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. இல்ல இருக்கிறவங்களே அங்க ரெடி பண்ணி கொடுத்துறீங்க. கிஃப்ட் என்னென்ன கிஃப்ட் வேணுமோ அவங்களுக்கு அங்க சேல்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான உங்கள்ட்ட அனுப்பிடுறாங்க. நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. உங்களுக்கு போட்டோஸ் எல்லாமே அனுப்பிட்டாங்கன்னா ரெடி பண்ணி ஒரு 2-3 நாள் அதிகபட்சம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ன்றதுனால எனக்கும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இல்லையா. சோ அதனால வந்து என்னன்னா 3 நாள் அதிகபட்சத்துல எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடலாம். அதிக டிலே ஆகிற மாதிரி என்னைக்கு இது வரைக்கும் நான் பண்ணல. எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு கொடுத்துறேன். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸ் வந்து கொடுப்போம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் பையனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெட்டர். சோ அவங்க வந்து கிங்கு கியூன்ன்றது க்ரௌன் கொடுத்துருவோம். இதுல அவங்க போட்டோஸ் போட்டு எல்இடி செட் பண்றது. இதை நம்ம பிளக் இன் பண்ணிட்டு லைட் போடும் போது இங்க பிளக் இன் கொடுத்துருக்கேன் பின்னாடி வந்துடும். நம்ம லைட் போடும் போது லைட் எரியும் போது நம்ம லெட்டர்ஸ் நம்ம பேர் மட்டும் லைட்டிங்ல போசிங்க பக்காவா தெரியும். இது டேஸ்ன்றதுனால உங்களுக்கு டேவா இருக்கு வெளிச்சமா இருக்கனால தெரியாது. நான் உங்களுக்கு நான் வேணா போட்டு காட்டுறேன் உங்களுக்காக. இந்த மாதிரி நம்ம பிளக்ல மாட்டிட்டோம். இப்ப மாட்டிட்டோம் மாட்டியாச்சு. இப்ப வந்து பிளக்ல மாட்டிட்டு நம்ம சுவிட்ச் போடும் போது என்னன்னா நம்ம அவங்களோட போட்டோஸ் எல்லாமே லைட்டிங்ல ஒரு எஃபெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். இதை நைட் லாம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளிச்சத்துல விட நைட்ல பார்க்கும் போது நல்லா எஃபெக்டிவா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மைல்டா இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, லைட்டிங்கோட பவர் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஹேங் பண்ற மாதிரி இருக்குமா பின்னாடி சவத்துல? இல்ல நம்ம பின்னாடி சவத்துல கஸ்டமைஸ் தான். பின்னாடி சவத்துல கேக்குறவங்க ஹேங் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டாண்டா வைக்கணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம், அவங்களோட விருப்பம். ஓகே எல்லாத்துக்குமே நம்ம யூஸ்ஃபுல்லா. அவங்க அதான் கஸ்டமைஸ்டுனாலே அதான் பிரதர். எனக்கு சவத்துல வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். இல்ல எனக்கு ஹேங் பண்ணணும் அப்படின்னாலும் வைக்கலாம். ஓகே. அடுத்து எல்லாரும் விரும்புற ஒரு கிஃப்ட் என்ன பாத்தீங்கன்னா கேரிகேச்சரு. இது நானும் என் ஒய்ஃபும். இது வந்து என்னன்னா கார்ட்டூன் மாதிரி ஒரு ஒரு இதுல மாதிரி பைக்ல போற மாதிரி ஒன்று இருக்கும். இதுல வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் எடுத்து மாத்துற மாதிரி இருக்கு. இது கேரி கேச்சர் இதுக்கு பேருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டைப்ல வந்து நம்ம கேரி கேச்சர் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸோ இது எல்லாமே அவங்களோட உருவமே கிடையாது, வேற வேற உருவம் கார்ட்டூன் உருவம். ஸோ நம்ம அவங்களோட ஃபேஸ் மட்டும் கிளியரான ஃபேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களோட ஃபேஸை வந்து தலையில வச்சுட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டாக்டர் வந்து அந்த குட்டி பையன் செக் பண்ற மாதிரி தெரியுதுங்களா, குட்டி பையனுக்கு எப்படி மீசம் முடிச்சிருக்கும். ஸோ எடிட்டிங் தான். ஸோ எடிட்டிங்ல வேணா மேட்சிங் ஆகிற மாதிரி பண்ணியிருப்போம். அவங்க அண்ணன் அவங்க தம்பிக்கு செக் பண்றாரு இவங்க டாக்டர்னால. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேரி கேச்சர் ரெடி பண்ண முடியும். இது வந்து கஸ்டமைஸ்டு போட்டோ கேலண்டரு. இப்போ நம்ம வருஷம் வருஷம் கேலண்டர் மாத்திரம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்க போட்டோ போட்டே ஒரு கேலண்டர் மாதிரி விட்டுல தான், எல்லாமே விட்டு தான், எல்லாமே விட்டு தான். இதை வந்து நம்ம மாத்திக்கலாம். இன்னைக்கு டேட் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்து அதே மாதிரி நம்மளுக்கு 20ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஏப்ரல் அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் செட் பண்ணிக்கலாம். என்ன இயர்னாலும் வச்சுக்கலாம். இந்த ஒரு இயர் தான் யூஸ் பண்ண முடியும்லாம் கிடையாது, எல்லா இயருக்கும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இதெல்லாம் என்ன ரேட் ப்ரோ? இதெல்லாம் என்ன ரேட் வரும் ப்ரோ? இது வந்து 600 rupees நான் கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் இது வந்து இம்போர்ட்டட் சீட்டு. இந்த சீட்டு சப்ளிமேஷன் சீட்டுன்னு சொல்லுவோம். இந்த சீட்டு வந்து சைனிங்காக இருக்கும், எப்பயுமே ஃபேட் ஆகாது, நல்லா இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். ஸோ அதனால சீட்டு கட்டிங்க்கு ஒர்க்குக்கு மட்டும்தான் நம்ம காஸ்ட் வாங்குறோம். உடையுமா ப்ரோ? உடைக்கணும்னு நினைச்சா எல்லாத்தையும் உடைக்கலாம் பிரதர், எல்லாத்தையுமே உடைக்க முடியும். ஸோ நம்ம சேஃபாக வச்சுக்க வேண்டியதா, கரெக்டாக எல்லாத்தையும் வைக்கிறது கரெக்டாக வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேக்குறாங்க, உடையுமா டேமேஜ் ஆகுமா? சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டுல வந்து அதான் கொஞ்சம் மெயின்டெய்ன் பண்றது கஷ்டம். அதனால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எல்லா பொருளுமே உடையும். மனிதனால உருவாக்கப்பட்ட எல்லாருமே, ஏன் மனிதன் நம்மளே உடைக்க முடியும். சோ நம்ம தான் அதுக்கு ஏத்த மாதிரி சேஃபா இருந்துக்கணும், சேஃபா வச்சுக்கணும். சேஃப் தான் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். கேரிகேச்சர்ல A4 சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட போட்டோஸ் டிஃப்ரெண்டான போட்டோஸ் ஒரு சின்ன கட் அவுட் மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக ரெடி பண்ணதான் இது. ரொம்ப லைக் பண்ணி அவங்க ஆர்டர் பண்ணாங்க. பெரிய சைஸ் அவங்க கொடுத்துருந்தோம். இது சின்ன சைஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு சின்னதும் பண்ண முடியும், இதை விட பெருசும் பண்ண முடியும். ஸோ ரேட்டு ரேட்டுக்கு வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி.
சார் நம்ம நண்பர் ரூபா ரம்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே. இதில் மெயினாக என்ன விஷயம் என்னன்னா அவங்க பேர் போட்டுக்கலாம், ஹார்ட் ஃப்ரேம் பண்ணி நார்மலாக தான், நார்மலான ஒரு விஷயம் தான், அவங்க பேரோட சேர்ந்து வந்துடும் கில்ட்ரு பண்ணி சீனில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைக்கில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இது கட் அவுட்டாக கொடுக்க முடியும் அவங்களோட பைக் உட்காந்துருக்க மாதிரி. இது வந்து சிஸ்டர், பெஸ்ட்டு சிஸ்டர்னு கொடுத்துருக்கோம், பெஸ்ட்டு ப்ரோ, பெஸ்ட் மாம் டேடு. ஸோ என்ன சேஃப் வேணும், ஹார்ட் சேஃபு. ஸோ இதை வந்து பார்த்துட்டு இதில் கஸ்டமைஸில் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஃபுட்டு தான் எல்லாமே, ஃபுட்டு எல்லாமே உண்டு. இது வந்து அந்த பொண்ணோட கேரக்டரோட கட் அவுட்டு, அடிஷ்னலாக அவங்க பக்கத்தில் இருக்கவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸு, அந்த பொண்ணு விளக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து இதில் நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இது என் பையன் அதிக் குமரன், அதனால அவனோட கேரக்டரும் அவனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்றதுனால. ஸோ குட்டி குட்டியாக உள்ள நாங்கள் அவனோட ஃபோட்டோஸ் மெமரிஸ் எல்லாம் உள்ளே வந்து வச்சுருக்கோம். நாளைக்கு அவனே நம்ம கடைக்கு நம்ம கடை வரும்போது பார்க்கும்போது அப்பா நம்ம கடையில் போட்டு வச்சுருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு மெமரிஸாக இருக்கும் எல்லாருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நார்மல் ஃப்ரேம் தான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 ரேஞ்ச் தான் வரும். இது வந்து அவங்க பேர். ஸோ என்ன டுகெதர் ஃபார் எவர், அவன் அந்த பொண்ணோட பேர், ஹார்ட்டு, அவங்க எடுத்த பெஸ்ட் ஃபோட்டோஸ். இது டேபிள் டாப், இது எல்லாமே டேபிள் டாப்பு. இது பெருசாகவும் பண்ண முடியும் இந்த டிசைனை பார்த்துட்டு. இது அவங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்காக கொடுத்த 10th அனிவர்சரி. யாருக்குன்னா இவங்க ஃபேமிலிக்கு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும், அவங்க பையனை விட்டு கொடுக்கூடாதுன்றாங்க, அவங்க இதில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க இந்த 10th அனிவர்சரியில் 10 இயர்ஸில் என்ன ட்ராவல் பண்ணாங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. குழந்தை பிறந்தப்போ, ஸோ அவங்க கல்யாணம் ஆனது, எல்லா ஃபோட்டோஸும் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பேர், அந்த ரெண்டு பேரோட பேர், 10th அனிவர்சரி. ஸோ அவங்களோட ரெண்டு பேரோட பேரையும் போட்டு அந்த பேருக்குள்ளே ஃபோட்டோஸ் வர மாதிரி இருக்கும். இது என்ன ரேட்டு ப்ரோ இருக்கும்? இது அதுதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 1200. நம்ம என்ன ரேட்டு சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். 1200ன்றது காமன் ரேட். இப்போ இதில் வந்து சின்ன சைஸு, பெரிய சைஸு, அதோட சின்ன சைஸு, அதோட பெரிய சைஸு, எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பட்ஜெட்டுக்கு இப்போ நான் 1200 கேட்டிருக்கேன். அவங்க வந்து என்னன்னா எனக்கு ஒரு 600 பண்ணித்தர முடியுமா? பண்ணித்தர முடியும், இவ்வளோதான் சின்னதாகும், 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 அப்படியே பாதி பாதி. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜின் அவங்க கஸ்டமராகவே பண்ணிக்கணும். டேபிள் டாப்பும் வச்சுக்கலாம், வாழ மாட்டோம்னு மாட்டிக்கலாம். சின்னது டேபிள் டாப் வச்சா என்ன அழகாக இருக்கும். ஸோ அவங்களோட குட்டி குட்டியாக ஒரு ஹார்ட்குள்ளே ஃபோட்டோ வச்சுக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுக்காக சீல்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதை ஏன் காமிக்கிறேன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஸ்கூல் ஃபங்க்ஷனோ இல்லை யாராவது கஸ்டமைஸ்டாக ஸ்டீல் வேணும், ரெடி பண்ணணும், உடனே ரெடி பண்ணி கொடுக்கணும், எமர்ஜென்சியில் வேணும்னாலும் நம்மளால் ரெடி பண்ணி தர முடியும். ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்ததா அன்றைக்கி திடீர்னு எங்கள் அப்பா வந்து கேட்டார், பண்ணி கொடுத்தேன், நல்லா இருந்தது. சரி, இது மாதிரி யாராவது ஒரு பொலிட்டிக்ஸில் இருக்கவங்க வந்து யாராவது ஆர்டர் பண்ணலாமேன்ற ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக நான் வச்சுருக்கிறேன். ஓகே மேம், சூப்பராக இருக்கு. இது எல்இடி ஃபோட்டோ லேம்ப்பு. இது வந்து என்னன்னா, நம்ம போட்டோ வந்து எல்இடி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். இதில் நம்ம லைட்டிங் பிளக்கிங் பண்ணும்போது, லைட் போடும்போது நமக்கு போட்டோஸ் தெரியும். இது நேற்று ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நேற்று தான் பண்ணியிருக்கோம். இது எல்இடி பாக்ஸ், இது ரொட்டேட்டும் கிடைக்கும், நான் ரொட்டேட், இது நான் ரொட்டேட்டு, ரொட்டேட் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம பிளக்கில் மாட்டி லைட் போடும்போது அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து லைட்டிங் எஃபெக்டில் வரும். நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டிங் ஃபிலிம் தான், உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்டை வந்து வெளியில் எடுத்து கொடுக்கும், நல்லா இருக்கும். இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பையனுக்கு 26th ஏஜ், அவங்களோட 26th பர்த்டேன்றதுனால. ஸோ அவங்க பேர் பர்த்டே பீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 26th ஃபோட்டோ. ஸோ அந்த பையன் தங்கம்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுவாங்க அண்ணன்ன்றதுனால தங்கம்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். 26 என்ன வேணால் பண்ணிக்கலாம், 1, 2, 3, 4, 5. ஸோ எனி டிஜிட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதில், கஸ்டமைசிங்கில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு இதில் இன்னொரு பீஸ் வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே, அந்த பையனோட பேர், அவங்க செல்லமாக க்யூட்டாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இதில் போட்டிருக்கோம். இது வந்து அந்த அதே போல தான் 6th ஃபர்ஸ்ட் பர்த்டே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து லோகோ ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. லோகோ ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, இதை வால்ல டைரக்டா ஸ்டிக் பண்ண முடியும், ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஸ்டிக்ல எனக்கான வால்ல பண்ற மாதிரி வேண்டாம், ஒரு எல்இடியில வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தா எனக்கு எல்இடி வந்து எம்போசிங்கா தெரியணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எனக்கு ரெடி பண்ணேன்னு எல்லாமே ரெடி பண்ணி முடிஞ்சது. இதுல எல்இடி எப்படி போட்டா எஃபெக்ட் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்பயுமே லைட் போட்டா தான் நல்லா இருக்கும். சோ லைட் போட்டு வைக்கும் போது ஒரு அட்ராக்ஷனா நல்லா சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ, இது அவங்க கஸ்டமைஸ்ல இது வேணும்னு சொன்னதால நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இது என்ன ரேட்ல வரும் ஸ்டார்டிங்? இது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரேட், சைஸ் பொறுத்து, சைஸ் பொறுத்து. ஓகே ப்ரோ, லோகோ பொறுத்து பண்ணி, லோகோ பொறுத்து பண்ணி கொடுவோம். இதுவும் 3 டேஸ்ல கிடைச்சிரும், 2 3 டேஸ்ல பண்ணிக்கலாம். இப்போ பிரைஸ் நீங்க கேட்டத நான் சொல்லாத காரணம் என்னன்னா, நம்ம லோகோ பக்கம் எதுமே சொல்ல முடியாது இல்லையா. இந்த லோகோ வர்க் நிறைய இருக்கும். ஆமா, இந்த லோகோக்கு ஒரு பிரைஸ் வாங்கி இருக்கோம். இதே வேற லோகோ இருக்கு, சிம்பிளா இருக்கும், அது அதிக காஸ்ட், இதோட காஸ்ட் நம்ம வாங்க முடியாது. சோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இருக்கு பிரதர். அத வந்து அப்புறம் நம்ம பாக்கும்போது அப்பதான் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு வால் கிளாக். இது நான் இன்னும் ரெடி பண்ணல, ஃபினிஷ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அவங்க கியூட்டை செல்லக்குட்டி வந்துட்டு ஒரு கிளாக்ல வந்து மாற்ற மாதிரி ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. இது ஒரு டைப் ஆஃப் கிளாக், ரவுண்டு. இது வந்து ஹார்ட் ஷேப்ல பண்ணாலும் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பு, ஸ்டார் மாதிரியோ, என்ன ஷேப்ல அவங்க கேட்குறாங்களோ அதை பண்ணிக்கலாம். இந்த பொண்ணோட உருவத்தையே வந்து கிளாக்கா மாத்தனாலும் நம்ம மாத்திக்கலாம், எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். அடுத்து இதுல கிளாக்ல வந்து இதுக்கு மேல கிளாஸ் மெட்டீரியல் வரும்போது அவங்க கேட்டா நம்ம கொடுக்கலாம், கிளாஸ் மெட்டீரியல் கேட்டா கொடுக்கலாம். கிளாஸ் மெட்டீரியல் தேவையில்லை நமக்கு, இது ஃபேட் ஆயிட்டே வருமா? டஸ்ட் பட பட கண்டிப்பாக. இது வாட்டர் ப்ரூஃப் லேமினேட் போன் போட்டாச்சு, நீங்க தண்ணி வச்சு கூட தொடச்சுக்கலாம். இது அதே போல இது ஒரு டைப் ஆஃப் கிளாக் தான், 12 அந்த போட்டோஸ் ஓட வச்சு ஒரு கிளாக் மாதிரி ரெடி பண்ணிக்கோம், கஸ்டமைஸ்டா. ஸோ இது ஒரு கிளாக் ஒரு டைப். இப்போ நான் காமிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பலோட ஃபோட்டோஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கிளாக்கு ரவுண்ட் ஷேப்பில் அவங்க ரிசீவ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ரவுண்ட்லேயே போட்டாச்சு. நான் பென்சில் ட்ராயிங்கை பற்றி சொல்லியிருந்தேன், பென்சில் ட்ராயிங் அது ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, அது பார்க்குறது கூட பென்சில் நிறைய பேர் ட்ராயிங் நம்ப மாட்டுறாங்க. ஸோ இன்னும் ரெண்டு மூணு பென்சில் ட்ராயிங் நான் பண்ணியிருக்கோம், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என் ஃப்ரெண்டோட சிஸ்டரு, அவங்களோட ஹஸ்பண்டு, அவங்களோட ஃபோட்டோவும் இது பென்சிலில் வரைஞ்ச ட்ராயிங் தான், உங்கள்கிட்ட கண்டு காட்டுறாங்க. நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாகவே ட்ரை பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபுல்லாகவே பென்சிலில் வரைஞ்சது, ஃபுல்லாகவே பென்சிலில் வரைஞ்சிருக்கு. ஸோ குழந்தையோட பேபியோட ஃபோட்டோஸ் வந்து இல்லை, ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக தான். நம்ம பேபி ஃபோட்டோ வரைஞ்சா எப்படி இருக்கும், குவாலிட்டியாக இருக்குமா, சேஃபெல்லாம் கரெக்டாக இருக்குமான்றதுக்காக இது ஒரு காட்டுறேன். இது குழந்தையோட ஃபோட்டோ ட்ரா பண்ணது. வரைஞ்சிட்டு ஒரு தடவை நம்மக்கிட்ட காமிச்சிருவீங்களா ப்ரூ? ஆ, வரைஞ்சதுக்கு காமிச்சிடணும். காமிச்சிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட காமிச்சிடுவோம். கண்டிப்பாக, ஓகே பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளிப் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு ஆர்டர் வந்தது, நம்ம காமிச்சிடறோம், நானே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குல்ல, இது வந்து நம்ம இந்த சைட் வந்து பார்க்கும்போது ஒரு வியூ, அதே எப்படி இருக்கும் போது இந்த பக்கம் ஒரு வியூ. வாவ், சூப்பர் ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. அடுத்து நார்மலாக மற்றபடி பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு ஹேண்ட் பர்ஸு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது பென் பவுச்சு, அப்புறம் லவர்ஸ் டே இந்த மாதிரி டே மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுறதுக்கு பொக்கே எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளவர் பொக்கே அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கு, கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட கஸ்டமைஸாக இருக்குது. அதே மாதிரி காரில் வைக்கிறதுக்கு க்யூட்டான பில்லோஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ பில்லோ, இது வந்து சின்னதாக இருக்கும், ஒரு சின்ன பில்லோ தான், இதுலேயும் நம்ம ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம். கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ பில்லோன்னு சொல்லுவாங்க, இதுவும் நம்ம போட்டு தரலாம் அவங்கவுங்க ஃபோட்டோஸை. இது வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸு, எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது லேயர் பை லேயராக அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், குட்டி குட்டியாக ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண ஒவ்வொரு தான் வந்துட்டுருக்கோம். இதில் அவங்களோட கஸ்டமைஸில் அவங்க ஃபோட்டோஸ் என்னவோ அதை வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது ஃபோட்டோஸ் தெரியும், நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள நம்ம போட்டோஸ் அங்கங்க வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இது எல்லாத்துலேயும் அவங்க போட்டோஸ் வந்துடும். உண்மையில ஆன்லைனில் கூட அந்த ப்ராடக்ட் கிடைக்காது ப்ரோ, சூப்பராக இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. விரும்புறாங்களோ அதை நம்ம கொடுக்க முடியும், கஸ்டமர் எந்த அளவுக்கு யோசிக்கிற திறமையை வச்சு காமிக்கிறாங்களோ அதை அவுட்புட்டாக நம்மளால கொடுக்க முடியும். ஸோ கஸ்டமர் கையில் தான் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் உட்டன் டாய்ஸ், கார்ஸ், இந்த ஃப்ளோட்டு இந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்கு. அந்த கியூப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே சின்ன சின்ன டைப்ஸ்லாம், மைண்ட் கேம்ஸ், குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ட்ரெடிஷ்னல் கேம்ஸு, அப்புறம் இன்டீரியலுக்காக சில பேர் வைக்கிறதுக்காக நமக்கு
சைக்கிளிங் இந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கோம். ஹோம் டெக்கரேட்டர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறைய வச்சிருக்கோம். எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வாங்கி எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வீட்டு பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு அவங்க பிடிச்ச சாமி ஏதாவது வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், கார் டேஷ் போர்டு வைக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் நிறைய உட்டன் டைப்ஸ்ல நிறைய இருக்கு. சும்மா ஒரு கேமிங் டிஃப்ரெண்டாக கேம் விளாட்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி இதை போட்டு காட்டு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது போட்டு பழகிடலாம், அப்படி பழகணும்னு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டைப்ஸ்ல இருக்கு. ஓகே ப்ரோ, சூப்பர். இது வந்து பம்பரம், கையில சுத்திக்கலாம். இது எல்லாமே உட்டு ப்ராடக்ட் தான். குழந்தைகளுக்கு வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் இதெல்லாம் உடல் ப்ராடக்ட் தான். ஒரு ட்ரெடிஷ்னலா கேம்ஸ் வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி வீட்டுல வைக்கிறதுக்கு ஒரு இன்டீரியர்ல வைக்கக்கூடியது இல்ல வீணை மாதிரி சும்மா ஒரு சோபீஸா நம்ம வைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இன்டீரியர் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான நம்பர்ஸ் வந்து கரெக்டா ஜாயின் பண்ற மாதிரி ட்ரெயின் மாதிரி சேஃப்ல இருக்கும். இது கரெக்டான சேஃப்ல வைக்கல அப்படின்னா அது சேஃப் மாறிக்கும். அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சோ கரெக்டா பசில்ஸ் நம்ம கரெக்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்குன்னா நம்பர்ஸ் இருக்கு. ஒன் ஜாயின் பண்ணா அதுக்கடுத்து ரெண்டு ஜாயின் பண்ணணும், த்ரீ ஜாயின் பண்ணணும், ஃபோர் ஜாயின் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு லேர்னிங்கா இருக்கும். இதெல்லாம் மைண்ட் கேமு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபுட் புக்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஃப்ளவர்ஸ், அந்த பேட்ஸ், என்னென்ன அதுக்கு பேரு அப்படின்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம். அப்புறம் வந்துட்டு வெஹிக்கிள்ஸ், என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இந்த மாதிரிலாம் இருக்கு, ஸோ அது என்னென்ன நேம்ஸு. அப்புறம் மேஜிக் புக்கு, மேஜிக் புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இது வந்து ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும், வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். இதில் எதுவுமே இருக்காது, ப்ளைன் பேப்பர் தான் இருக்கும். குழந்தைங்க கிட்ட பென்சில் கொடுத்துட்டு அவங்க கிறுக்க தான் செய்வாங்க. அவங்க கிறுக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று உருவம் வரும்போது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும் பார்த்தீங்களா. அதான் இப்போ என்னன்னா அவங்ககிட்ட பென்சில் ஏதாவது கொடுத்துருவோம்னா அப்படி கிரிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடைசியில் வந்து பார்க்கும்போது பஸ்ஸோட அவுட் புட் வந்து நிற்கும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட நேம் கொடுத்துருக்காங்க, இது வந்து டிராக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொன்று சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது அது வெறும் பிளைன் பேப்பராக தான் இருக்கும் தெரியும். அதை பென்சிலில் நம்ம கிறுக்குன்னு சொல்லும்போது அவங்க கிறுக்கி பார்க்கும்போது ஒரு அவுட் புட் பஸ் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி அது மேஜிக் பெயிண்டிங் இருக்கு. மேஜிக் பெயிண்டிங்ன்றது அந்த மாதிரி இதில் பெயிண்டிங் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. மேஜிக் பெயிண்டிங் புக் இருக்கு, ஃபோட்டோ ஆல்பம். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு டைமில் வந்துட்டு ஃபேமஸான ஒரு விஷயம், இதை நம்ம மறந்து போயிட்டோம். ஆனால் இதெல்லாம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணணும், வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வச்சுருக்கோம். இதில் நிறைய பெரிய சைஸ் ஃப்ரேம், சின்ன சைஸ் ஃப்ரேம் எல்லாமே எல்லாமே கிடைக்கும். ஆல்பம்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த பப்பிள்ஸு, ஜம்பிங் பால்ஸு, எல்லா ஐட்டம்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட் இல்லாமல் வந்துட்டு வேகமாகவே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், புது வீட்டுக்கு போகிறாங்க, பால் காய்ச்சுறாங்க, ஒரு நண்பருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு ஆசையாக ஒரு வீட்டில் வந்து நம்ம வைக்கணும், இன்டீரியரில் அழகாக ஒரு டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் பார்சல் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ஆர்டர் போட்டிருக்கோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டானது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் சிலை, இந்த மாதிரி ஒரு இது, அப்புறம் டக்கு வீட்டில் அழகுக்கு வச்சுக்கலாம், ஒரு எலிஃபேண்ட்டு, புத்தா சிலை, கிருஷ்ணன் ராதா சிலை, புத்தா வந்து கியூட் புத்தா, பேபி புத்தா, இது 3D மூன் சொல்லுவோம். இது கஸ்டமைஸ்டு கிஃப்ட் தான். நைட் போடும்போது நமக்கு உள்ளே நம்ம வந்து ஃபோட்டோ தெரியும். இந்த மூனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளக்கிங் போட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. 3D மூணு ஃபஸ்ட்டு டைம் பண்ணதுனால இது நான் முத முதல் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன். மூணுலாம் மூணு மாதிரியே கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கிறேன். இதோட இது வந்து நார்மலாக அப்படி இருக்கும், லைட் போடும்போது நமக்கு நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம உருவம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் தெரியும். இல்லை கப்புள்ஸ் நிற்கிறாங்க. ஆமாம், நானும் என் வைஃப் நிற்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3D கிறிஸ்டல் கியூப்னு சொல்லுவோம். 3D கிறிஸ்டல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடியில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு நம்ம ஃபோட்டோஸ் வந்து 3D கிறிஸ்டல் மாதிரி பண்ணி கொடுக்குறோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வாங்க தெரியுதுங்களா? ஆ ஓகே ப்ரோ, 3D தான். ஆமாம், இது வந்து என்ன 3Dனா என்ன அப்படிங்கும்போது சுற்றி நாலா பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோட்டோஸ் தெரியும். இந்த மாதிரி ஓகே, நான் லைட் எஃபெக்டோட காட்டுறேன் அப்படிங்க. ஆமாம் தெரியுது ப்ரோ. இது வந்து பெரிய சைஸு, அது சின்ன சைஸு, இந்த மாதிரி நாலா பக்கம் பார்த்துக்கலாம். கண்ணாடி தான், ஃபுல்லாக கிறிஸ்டல் இது. ஓகே, அப்போ உள்ள நம்ம ஃபோட்டோஸ், கப்பிள் ஃபோட்டோஸோ, நேம்ஸோ என்னன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D கீ செயின். கீ செயினாகவும் போட முடியும், கீ செயினாகவும் போட முடியும். இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆ தெரியுது. இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அதே மாதிரி இதுவும் கீ செயின் தான்.
மேல இருக்க ஹெட் உடைஞ்சிருச்சு ஓகே ப்ரோ இதுல நம்ம கிச்சன்ல ஹார்ட் ஷேப் எல்லாமே இருக்கு ஹார்ட் ஷேப் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எல்லாமே இருக்கு லைட்ஸும் நம்ம அதால பண்ணி கொடுக்க முடியும் லைட்ஸும் கஸ்டமைஸ் பண்ணும்போது பண்ணி தரலாம் எல்லாமே பண்ணி தரலாம் லைட் அரேஞ்ச்மென்ட் இருக்கு இப்போ நான் வந்து லைட்ஸ் வந்து நான் ஏன் வச்சு காமிக்கல அப்படினா பேஸ் வந்து இப்ப வரது இல்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால மொபைல் வச்சு காமிச்சு தனியா பேஸும் வரும் நம்ம பேஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து நம்ம டாடா இஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு சாஃப்ட் அப்படியே வப்பாங்க சோ இந்த மாதிரி புத்தா அப்புறம் ஜாகுவார் கோமாதா கார் டாஷ்போர்டில் வைக்கிறதுக்கு சாய் பாபா சாய் ரூமில் வச்சுக்கிறதுக்கு கியூட் புத்தாஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் எலிஃபண்ட் ஸ்டாச்சுஸு அப்புறம் வால் டேபிள் டாப் கிளாக்கு டேபிள் டாப் ஃபோட்டோ ஃப்ரேமு டேபிள் டாப்பில் வைக்கிறது வீட்டில் வந்து இன்டீரியரில் வைக்கக்கூடியதுக்கு ஸோ 3D பிரிண்டிங்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன டாய்ஸு ஸோ 3D பிரிண்டிங் பண்ணாலும் நம்ம ஒரு போட்டோஸ் கொடுத்தாலுமே நம்ம 3D ல பண்ணி கொடுத்துற முடியும் பண்ணலாம் பிரதர் பட் வந்து அவ்வளோவா ஒரு கியூரா வராது ஸோ அதுக்குள்ள டெக்னாலஜி இருக்கு பட் வந்து காஸ்ட் வைஸ்ல நம்ம ஊர்ல யாரும் இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகாததுனால நம்ம அதெல்லாம் பண்ண முடியல ஸோ இதெல்லாமே 3D பிரிண்டர்ல பண்ணது அப்புறம் ஒரு ஃபேமிலி பேர்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வைக்கிற போது ஒரு அழகா டெக்கரேஷன் வைக்கலாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையில் வந்து லைக் பண்ணிட்டு போறாங்க வந்து என்ன பண்ணுவாங்க இப்படி இருக்கும் தண்ணி ஆடுதுன்னு தொட்டு பார்ப்பாங்க எதுவுமே ஆகாது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அதை எடுத்து லைட்டை அப்படியே ஒரு பிராங்க் பண்ணுவேன் வராது சோ பீஸ் நல்லா இருக்கும் ஓகே வராது ஆனா பாக்குறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வெளியில வராது சோ இத நிறைய பேர் லைக் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மணல் கடியாரம் சின்ன வயசுல நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டில் மட்டும் இருக்காது மற்ற எல்லா நம்ம வீட்டில் மட்டும் இருக்காது மற்ற எல்லா வீட்லையும் இருக்கும் அதை நம்ம போனே இதனால எடுத்து லைக் பண்ணி பார்ப்போம் யாவும் இருக்குங்களா உங்களுக்கு நம்ம வீட்டில் இது இருக்காது யாரோ ஒரு வீட்டுக்கு போகும் அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க அப்போ இதை எடுத்து நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும் டைமிங் செட் பண்ணுறது 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக 10 மினிட்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து மெசேஜ் பாட்டில் அப்படின்றதுல பிக் சைஸு அதுக்குள்ளே வந்து கப்பல் மாதிரி ஹேண்ட்மேடு இது இருக்கு இது வந்து பண்ணியிருக்காங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் இது வந்து ஒரு கிஃப்டாவோ இல்லை இன்டீரியர் வீட்டில் வைக்கிறதுக்காகவோ கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி சவுத் ஆப்ரிக்கன்ஸ் கப்பிள்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம் ஒரு கியூட் கப்பிள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் உட்காந்துருக்க மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து லவர்ஸ் டேக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலி ரெண்டு ஜோடி வந்து ஆடிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் வச்சுக்கலாம் இன்டீரியர் வச்சுக்கலாம் ஓகே இப்போ என்ன ரேட் வருது இது வந்து 450-480 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக டெக்கரேஷன் ஐட்டம் அது நம்ம ரேட் வச்சுக்கலாம் வீட்டு வச்சுக்கலாம் வைக்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஓகே பார்க்குறது இது வந்து மெட்டல் தான் கம்பிலே பண்ணியிருக்காங்க இதை வந்து வீட்டில் வைக்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ மொத்தமாக பார்க்குறதுனாலே உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் ஒரு வீட்டில் வந்து ஒரு தனியாக செப்பரேட்டாக வைக்கும்போது ஒரு யூனிக்காக துண்டாக தெரியும் போது ஒரு அழகாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் லவ் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் லவ் டெஸ்ட்டு இது நம்ம யாரை நினச்சிட்டு பிடிச்சாலுமே வந்து அப்படி மேலே பம்ப் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் ப்ரோ நினச்சிருக்கீங்க என் கடையை தாம்பரத்தில் நினச்சிருக்கேன் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா ஓகேவா ஸோ எவ்வளோ டைமிங்கில் மேலே வருதுன்றது தான் விஷயம் ஓகே அது ஒரு கேமிங் தான் கேமிங் தான் இதுவும் அதே மாதிரி இன்டீரியர் வச்சு வீட்டில் அலங்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வச்சுட்டு டான்ஸ் பண்ணிட்டு ஆல் பாட்டு ஆடிட்டே இருக்கும் ஒரு சின்ன அதை வந்து ஒரு அதோட வாயில் தான் நிற்கிற மாதிரி செல்ஃப் பேலன்ஸில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஓகே வேறு எந்த சப்போர்ட்டுமே இல்லை நல்லாயிருக்கும் அது ஓகே தலைகளை வச்சுனா இது கீழே இறங்கும் அது மேலே போகும் இது ஒன் பை ஒன் ட்ராப்பாக கீழே இறங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உட்டன் கிராவிங் நான் சொன்ன உட்டு கார்விங் சொன்ன சின்ன சைஸ் இதுக்கும் சின்னதெல்லாம் இருக்கு அப்புறம் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி சிப்பிங் சிப் ஐட்டம் உட்டில் ஹேண்ட்மேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கப்பிள்ஸு அப்புறம் இந்த மாதிரி கியூட் கப்பிள்ஸ் வந்துட்டு ட்ரீக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைங்கள்லாம் போகிறது கல்யாணம் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஸ்கூட்டியில் உட்காந்துருக்க மாதிரி போஸ்டர்ஸ்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் வீட்டில் இன்டீரியல் வச்சுருக்காங்க இதே மாதிரி க்ளேவா ப்ரோ க்ளே கிடையாது இது ஒரு மெட்டீரியல் மாவு மெட்டீரியல் தான் சார் ஓகே
இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அப்புறம் அந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ் தேவையான ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்கோம், ஜீசஸோட ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்கோம் நம்ம. இது வந்து மேஜிக் மிரர், இது ஃபோட்டோ கிஃப்ட்ஸ் தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் மிரர்னா உள்ள லைட்டிங் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பேட்டரியோ இல்லை பிளக்கிங்கோ பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோஸ் வந்து தெரியும். இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். நம்ம ஆனால் இன்பில்ட்டாக ஃபோட்டோஸ் வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஆமாம், இந்த மாதிரி வயர் ப்ளக் பண்ணியாச்சு. ப்ளக் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதிரி மிரர் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியுறீங்களா? ஆமாம், நான் தான் பார்த்து நீங்கள் தான் தெரியுவீங்க. ஸோ நம்ம நான் பார்த்தனா நான் தெரியுவேன். இது ஒரு மிரர் மாதிரி தான் இருக்கும். இதை டக்குன்னு ஆன் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோஸ் நம்ம லைட் உள்ள இருக்க ஃபோட்டோஸ் வந்து தெரியும். ஆனால் வெளியேருந்து பார்க்குறவங்க நார்மல் மிரர் ஆஃப் பண்ணிட்டா மிரர் மாதிரி தான் தெரியும். இது இங்கே சுவிட்சில் தான் ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ண கிடையாது, இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் டச் லேம்ப் இருக்குது, கிளாக் கோட் இருக்குது, நிறைய இதில் ஒரு ஆறு டைப் ஆஃப் மேஜிக் மிரர் நம்ம டைப். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் புக்கு, அப்புறம் இதில் லைட்டு, இந்த மாதிரி மெசேஜ் பாட்டில் மெசேஜ் போட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து நமக்கு தேவையான ஒரு மெசேஜை போட்டுட்டு அவங்களோட நேம் எழுதி இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே விசஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி, கப்புள்ஸ் இந்த மாதிரி கப்புள்ஸ் ஜோடி ஜோடியாக இருக்கிற மாதிரி நிறைய இன்டீரியலோ ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். நைட் லேம்ப்ஸு, அப்புறம் ரொட்டேட்டிங் கியூப்ஸு, ஃபோட்டோஸ் நம்ம வச்சுட்டு பேட்டரி ஃபோட்டோஸ்லாம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்டு, சின்ன சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, எல்இடி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ரோலிங் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி. ஸோ நம்ம ஃபோட்டோஸ் இதில் வச்சுக்கலாம், வரிசையாக வச்சுக்கலாம், நம்ம இப்படி இந்த ரோல் பண்ணி காமிச்சிக்கலாம். வெறும் கம்மியான ரேட்டில் கேட்குறவங்களுக்கு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கிளாஸ் ஃப்ரேமு, பிளாஸ்டிக் ஃப்ரேமு எல்லாமே இருக்குது. இது ரொட்டேட்டிங் கியூப்னு சொல்லுவாங்க. இது ஃபோட்டோ சார்புக்கு வச்சு சுற்றிக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ பில்லோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பில்லோலாம் இருக்குது. நம்ம ஃபோட்டோவில் நம்ம தாராளமாக பிரிண்ட் பண்ணிக்கலாம் பில்லோலே இந்த மாதிரி. ஸோ நம்ம ஃபோட்டோ வந்துட்டு நம்ம ஏதோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம் பில்லோவில், மேஜிக் பில்லோ, எல்இடி பில்லோ, ஹார்ட் பில்லோ, எல்லா பில்லோவும் நிறையா டைப் ஆஃப் பில்லோஸ்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பிரிண்டிங் பண்ணிக்கலாம் இந்த பில்லோவில் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா பில்லோஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி டைஸு, பியானோ, சாஃப்ட் டைஸு, அப்புறம் ட்ரெயின், இந்த மாதிரி பசில்ஸ், குழந்தைங்களுக்கு பசில்ஸு, கன்ஸு, ஸோ எல்லாமே டாக்கிங் டாம், கிச்சன் ஐட்டம்ஸு, பேட்டரி கார்ஸு, ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸு, இதெல்லாம் பேட்டரி டைஸ் தான். பேட்டரி போட்டோஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் டைஸ் வந்து டாக்கு லைனு, இது ஒரு க்யூட் இப்போ க்ளோத் மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு டைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாயில் வச்சாலே இதாகும். அது நம்ம சாஃப்ட் டைஸு, ஸோ நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. சின்ன சின்ன பேட்டரி கார்ஸு, குட்டி குட்டி சோப்பி எல்லாம் நிறைய நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் வாலிபால், அப்புறம் சொல்லியிருந்த பேட்டரி டைஸு, அதுக்கப்புறம் ஸ்மைலி பால்ஸ், அப்புறம் இது வந்து ஒரு கீ மாதிரி இருக்குது. இதை நம்ம இதை மாட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் அப் பண்ணும்போது லைட்டிங்லாம் லைட்டிங்கோட ஃபிட் பண்ணணும். வேணும் இந்த போட்டோ ஃப்ரேம் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாலும் ஓகே, நாங்களே பிரிண்ட் பண்ணி தரணும்னு படுத்துருவோம். இது ரெடிமேட் ஃப்ரேம்ஸ், இதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெடிமேட் ஃப்ரேம்ஸு. அப்புறம் இந்த மாதிரி வீட்டில் இன்டீரியலுக்காக வைக்கக்கூடிய புத்தா ஃப்ரேம்ஸு, அப்புறம் சீனரிஸு, இந்த மாதிரி சீனரிஸு. ஸோ இது இல்லாமல் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபைவ் டி ஃபிலிம் ஃபியூச்சரில் நான் ஒரு இது கொண்டு வர போகிறேன் சொல்லலை. இப்போ இதிலே நம்ம ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். தெரியுதுங்களா புலி வந்து நகர்ற மாதிரி தெரியுதுங்களா? ஆம் ப்ரோ.
சோ இந்த ஒரு flip இந்த ஒரு இது வந்து நம்ம நம்ம போட்டோ வச்சா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி ரெடி பண்ணி பேசிட்டு இருக்கு அது சீக்கிரமாவே லான்ச் பண்ணிரோம் 2 3 டேஸ் லே வந்து நம்ம லான்ச் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் டிசைன் சாஃப்ட்வேர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே சூப்பர் ப்ரோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா எல்லாரும் லைக் பண்ணி வாங்க கூடிய வந்து டெடி பியர்ஸ் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா டெடி பியர் நம்மட்ட இருக்கு இது வந்து கொஞ்சம் எல்லாரும் வந்து நிறைய லோக்கல் டாய்ஸ் நிறைய வாங்கி வைக்கறாங்க இப்ப நம்ம கடையில வந்து பாத்தீங்க லோக்கல் டாய்ஸ் எதுமே கிடையாது இம்போர்ட் டாய்ஸ் தான் அப்போ நீங்க கேட்றீங்கல உள்ள இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் கேட்றீங்க இப்போ இது வந்து ஒரு டாய்ஸ் இதுக்கும் இந்த லோக்கல் டாய்ஸ்க்கு ஒரு டிஃபரண்ட் காட்றேன் இப்போ இது வந்து கிளாத் வந்து பாத்தீனா சாஃப்ட்டா இருக்கும் தொட்டு பாருங்க ஓகே ப்ரோ எப்படி பிரதர் இருக்கு நல்ல சாஃப்ட்டா அதே மாதிரி உள்ள இருக்க ஸ்டஃபிங்க தொட்டு பாருங்க ஓகே நல்ல சாஃப்ட்டா சாஃப்ட்டா இருக்கு இது வந்து என்னன்னா நம்ம இம்போர்ட்டட் கிளாத் என்னன்னா இது நம்ம இம்போர்ட்டட்ல வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் மெயினா வந்து மார்ஜின் வந்து கம்மியா கிடைக்கும் சோ என்னன்னா குவாலிட்டி குடுக்குறோம் லோக்கல் டாய்ஸ்ங்கும் போது பாருங்க ஜராசிக் பார்க் டைஸ் ஓகே பட் ஒரு யூனிகான சோ எல்லாமே கொடுத்துட்டோம் அதே மாதிரி டெடி பியர்ல வந்து நிறைய எல்லா பேர் லைக் பண்றது என்னன்னா பெரிய சைஸ் வேணும் பிரதர் ஏன் ஹைட் இருக்குமா 5 ஃபீட் இருக்குமா 4 ஃபீட் இருக்குமா நிறைய கேக்குறாங்க சோ அந்த மாதிரி டெடி பியர்ஸ்லாம் வச்சிருக்கோம் ஓகே மீடியம் சைஸ்ல இருந்து இருக்கு இது வந்து பாத்தீனா ஒரு 2 3 ஃபீட் இருக்கும் இந்த சைஸ் ரெடி பியர் இருக்கு இதுக்கும் சாஃப்ட்ல உங்களுக்கு டிஃபரண்ட் தெரியும் தொட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சாஃப்ட் நல்ல சாஃப்ட்டா இருக்குது இதனால சாஃப்ட்டா இருக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் பிரதர் நல்ல பெரிய சைஸ்ங்க போது இருக்கு என்ன விட பெருசாவே இருக்கும் இது நேரா இருக்கு ஓகே ப்ரோ பாத்து பாத்து ப்ரோ கார்ல வைக்கிறதுக்கு பில்லோ இந்த இப்படி படுத்து வச்சமா இந்த மாதிரி டைகர் ரெண்டு டைகர் பில்லோ இந்த மாதிரி ஹாஸ்ட் பாக்கெட்ஸ் பில்லோ இந்த மாதிரி நிறைய பில்லோஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் மாதிரி இந்த மாதிரி லேஸ் இது கஸ்டமைஸ்டு நமக்கு தேவையானது அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க குர்க்ரே ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம இல்ல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணனும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம போட்டோஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம ரெடிமேடா இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சாச்சு இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தல அந்த அளவுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு அதே மாதிரி இப்போ என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ல நிறைய கேட்குறாங்க நிறைய கேட்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கோங்களேன் ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணுறீங்க ஸோ இந்த கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணி உங்கள் ஒய்ஃப் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டீங்க இன்னொரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அதையும் கொடுத்தாச்சு ஏடா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக கொடுத்துருமே வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அதுக்கு தான் பிளான் போயிட்டு இருக்கு டிசைன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு உள்ள இங்கே தான் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வேற மேனுஃபேக்சரிங்லாம் வீட்லேயோ வெளியில அங்கே கிடையாது நம்ம பின்னாடியே பண்ணிட்டு இருக்கோம் உடனே ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுக்க முடியும் ஸோ டிலே ஆகுது அப்படின்னா கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா மொத்தமாக உங்களை மாதிரி நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங் இருக்கிறதுனால வந்து உடனே சொன்ன டைத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு இல்லை ஒரு நாள் ஒரு ஹாஃப் அவர் ஹாஃப் டேஸோ ஏன்னா ஒரு ஒன் ஹவர் லேட் ஆக தான் செய்யும் அதை கஸ்டமர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் நான் டே டைமில் ஒர்க்கும் பண்ணணும் கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணணும் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேசவும் செய்யணும் எல்லாமே பண்ணும்போது ஒரே டைமில் எல்லாமே பண்ண முடியாது ஸோ நான் ரிப்ளை பண்ணலைன்னா அதை தவறுதலாக யாரும் நினைக்க வேண்டாம் அவங்கள அவாய்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம் சத்தியமாக அது கிடையவே கிடையாது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் 7:00 கொரியர் அனுப்பிச்சு பார்சல் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ தான் ஸோ அந்த டைமிங்கில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுகிறோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த காலையுமே எடுக்க மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாட்டாங்க தயவுன்னு சொல்ல வேணாம் ஒரு டைமுக்கு 2 times கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாரா கிஃப்ட்ஸில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் எங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் லேட் ஆகுதுன்னு தயவு செஞ்சு நினச்சிக்க வேணாம் கிஃப்ட் அப்படி வேமா கிடைக்கணும்னு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2-3 days முன்னாடியே உங்களோட ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக முடிக்கக்கூடிய டைமிங்காக இருக்கும்
ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி ரீசெல்லர்ஸும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட சேர்ந்துருக்காங்க. ஸோ ரீசெல்லர்ஸுமே கொஞ்சம் ஆர்டர்ஸ் கிட்ட எடுக்கும்போது கொஞ்சம் டைம் கேட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் இன்றைக்கே வேணும் அப்படிங்கும்போது எமர்ஜென்சிக்கு ஓகே, மற்ற நாள் டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் கேட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கிடைக்கும் போது என்னன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் அதுதான். ஸோ யாருமே எதுக்காகவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, கண்டிப்பாக வேலை இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், ஸோ அதே போல் எனக்கு ஒரு வேலை இருக்கும். ஸோ இதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாகவே எனக்கு நிறைய கெட்ட பேர், ஸோ கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டீங்கன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கிடையாது, பண்ணுறோம், லேட்டாக பண்ணுறோம். என்னன்னா நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க, அதுதான் தவறுதலாக யாரும் எடுத்துக்க வேணாங்க, சாரிங்க. ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ பார்த்து வர கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ரோ பண்ணி கொடுக்குறீங்க கொஞ்சம்? வீடியோ பார்த்து வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஆஃபர்ஸ் கொடுப்போம். பேசிக்காவே நம்ம கடையில் வந்து எடுக்கிறவங்களுக்கு ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். வீடியோவில் பார்த்து ரெகுலராக வரவங்களுக்கு ஆஃபர்ஸ்க்கு வந்து கூப்பன் ஆஃபர் கூப்பன் ஒன்று கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக. ஆஃபர் கூப்பன்ங்கும் போது அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாகவே 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகுதா, ஒரு 300 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஆஃபர் கூப்பன் இருக்கு, எல்லாமே அது பண்ணி கொடுத்துருவோம் உங்களோட சேனலுக்காக, உங்கள் சேனல் நேம்க்காக நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, இப்போ அது ஸ்டேட்லேருந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே டெலிவரி பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறது வாய்ப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். எனக்கு ஹிந்தி தெரியும், நான் ஹிந்தி நல்லா பேசுவேன். எனக்கு வந்து என்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தமிழில் தான் பேசணும் அவசியமே இல்லை. நீங்கள் ஹிந்தியில் பேசி கூட எனக்கு இது வேணும், இந்த மாதிரி நான் உங்கள் வீடியோ பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் சொல்லிக்கலாம். எனக்கு ஹிந்தி நல்லாவே நான் பேசுவேன். ஸோ அதனால் நீங்கள் ஹிந்தியில் பேசி என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் குரியரில் நாங்கள் அனுப்புகிறோங்க. ப்ரொஃபஷனல் குரியரில் 1 to 2 days 3 days உங்களுக்கு ரீச் ஆகிடும். தமிழ்நாட்டுக்குள்ள 1 days டெலிவரி ஆகிடும். அதர் ஸ்டேட்டுங்கும் போது 2 to 3 days ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குரியரில் தான் பேக்கிங் போகிறனால நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக்கிங்கை போட்டு ட்ராக்கிங் நம்பர் ப்ரோ இப்போ கிஃப்ட்ல ஆர்டர் பண்ணிடலாம், நீங்கள் அனுப்பிடுவீங்க. இப்போ அந்த டெலிவரிக்கான சார்ஜஸ்லாம் வந்து யார் பே பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போ பார்சல் வந்துட்டு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க, ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் குரியரில் போடுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸில் மற்ற இடத்த விட நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ் வந்து கஸ்டமர் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் சார்ஜஸ் என்னவோ அதை நம்ம பே பண்ணுறோம். ஏன்னா முடிஞ்சளவு நம்ம குரியரில் வந்து பேசி கம்மி பண்ணியாச்சு. ஸோ தெர்மாகோல் கார்ட்டூன் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணும்போது வெயிட் அதிகமாக இருக்கும். கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ காமனாகவே வந்து 100 ரூபீஸ் ஒரு அப்படின்னு ஒரு பொருளே சார்ஜஸ் வாங்குறாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன பொருளாக 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா டிஃப்ரெண்ட், அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொரியர் சார்ஜஸ் என்னவோ அதை நம்ம வாங்கிக்கிறோம். அது கஸ்டமர் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியர்ஸில் வந்து அவ்வளோ சார்ஜஸ் பெருசாலாம் ஒன்றும் வராது. ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அதையே வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு நிறைய அதிக பொருள் 3-4-5 குவாலிட்டி வாங்குறாங்க அப்படின்றவங்களாம் ஃபாரின்லேருந்துலாம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக கொரியர் சார்ஜஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ கொரியரில் வரும்போது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீப்ளேஸும் பண்ணிட்டுறீங்க பண்ணிக்கலாம். அதாவது கொரியரில் அனுப்பக்கூடிய பொருள் வந்துட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்னா, கஸ்டமர் வந்து பார்சலை வாங்கினேன் அதை ஓப்பன் பண்ணுறீங்களா, ஒரு ஆளை வீடியோ எடுக்க சொல்லிடுங்க. ஒவ்வொரு டேப்பை கிளிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஒரு வீடியோ கிளிப்பிங் வேணும். வீடியோ கிளிப்பிங் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போதே பொருள் ஓப்பன் டேமேஜில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது என்னோட மிஸ்டேக். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அது டேமேஜில் இருக்குன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி வீடியோ காமிக்கலை அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது கூட கீழே விழுந்துருக்கலாம்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுவோம், அது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ கொடுத்துட்டு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் யூடியூப் சேனல்லேருந்து வரவங்களுக்கு நல்லா ஆஃபர் கொடுப்போம். யாருனாலும் கால் பண்ணுங்கள், யாருனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை மெசேஜ் ரிப்ளை பண்ணலாட்டியோ கால் ரிப்ளை பண்ணலாட்டியோ கண்டினியூஸாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். ஸோ அதே மாதிரி ரீசேலர்ஸ் வந்து நாங்கள் அதிகமாக வரவேற்கப்படுறோம். அதே மாதிரி புதுசாக கிஃப்ட் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நிறைய பிளான் பண்ணுறவங்க நிறைய பேர் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது போல் அவங்க கடைக்கு நம்ம சப்ளை பண்ண முடியும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக 50% ஆஃபரில் நம்ம கொடுக்க முடியும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் வருது அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நாங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். கிஃப்ட் ஷாப் யாரும் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க ஜிபன் பெஸ்ட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைப் மாதிரி வேணும்னு நினச்சால் தாராளமாக கால் பண்ணுங்கள். ஸோ எனி டைம் கால் பண்ணுங்கள், எப்போனாலும் கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கீ செயின்ஸில் நிறையா 3D கீ செயின்ஸ் சொல்லியிருந்தோம், கட்அவுட் கீ செயின் சொல்லியிருந்தோம், எல்லாமே சொல்லியிருந்தோம். அரிசியில் பேர் எழுதுகிற கீ செயின் நம்மகிட்ட இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு பேரை வந்துட்டு உங்கள் கப்பிள் பேரோ இல்லை உங்கள் சிங்கிள் பேரோ ஒரு அரிசியில் எங்களுக்கு எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த கீ செயின் நம்மளால் ரெடி பண்ணி தர முடியும். அப்புறம் எல்இடி பென் கீ செயின், எல்இடி கீ செயின்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் நெட்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், என்கிட்ட இதுதான் இருக்குது இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்ல எனக்கு சொல்ல முடியல. என்கிட்ட கண்ணு முன்னாடி இருக்கோ அதை வச்சு சொல்லிட்டேன், டக்குன்னு வீடியோவில் பேசுறதுன்னு எது சொல்லணும்னு அவசரம் இல்லை, எதுவும் யாவும் வர மாட்டேங்குது. ஸோ நெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஷனலாக நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட கிடைக்குமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, எல்லாமே நம்மளால் பண்ணித்தர முடியும். பென்சில் கார்விங் நம்ம பண்ணித்தர முடியும். ஸோ எல்லாமே நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, எனக்கு எது எதுன்னு சொல்ல முடியல, அதுதான் விஷயம். ஸோ எல்லா கஸ்டமரும் தாராளமாக வாங்க,
ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு சேஃப்டியா பேக்கிங் வந்து சேர்ற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். டைத்துக்கும் வர மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். நீங்க பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டை வந்து கரெக்டாக உங்களுக்கு அழகாவே கியூட்டா பண்ணி கொடுத்துறேன். சாரா கிஃப்ட்ஸ் வாங்க. அதே போல நமக்கு நம்ம நண்பர் யூடியூப் சேனல்ல இருந்து வந்தாரு. இந்த வாய்ப்பு எத்தனை பேர் பாக்குறீங்களோ அது நண்பர் மூலமா வந்த ஒரு சான்சஸ் தான் எனக்கு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாத்தீங்கன்னா வி ஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டினா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு வேற்று உலகத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம என்னன்னா இங்கேயே இருப்போம், கடையில எங்கேயா இருப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு கேமிங் மாதிரி தான் இது. வீடியோல நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி தலையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, த்ரீடி வியூல வந்து நம்ம உள்ள வந்து நமக்கு அந்த கேமிங் குள்ள போயிடுவோம். ஸோ அந்த கேமிங் குள்ள போயிட்டு நம்ம டிவியில வந்து ஒரு கேம் விளாடுறோம் அப்படின்னா அந்த கேம் வந்து இப்படி விளாடுறோம் அப்படி விளாடுறோம்னு தெரியும். ஆனா இதை நம்ம மாட்டிட்டதுக்கு அப்புறம் அந்த கேமுக்குள்ளேயே நம்ம என்ட்ரு ஆயிட்டுன்ற மாதிரி தெரியும். இப்போ நான் வந்து ஒரு நல்லா ஒரு அழகான ஒரு கிரவுண்டு கிரீன் ஃபுளோர் கிட்ட இருக்க மாதிரி இருக்கேன். பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு என் கண்ணு முன்னாடி. ஒரு ரியாலிட்டியா எனக்கு இருக்கு. இது நான் சொன்னாலும் எல்லாத்துக்கும் தெரியாது. நம்ம பிரதர் யூடியூப்ல இருக்கிறதுல இப்போ எடுத்துட்டு இருக்கார்ல, ஸோ அவரையும் வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ லிஃப்ட் மேல போகுதா? மேல போயிட்டு இருக்கோம். மேல வந்துச்சா? கீழே பாருங்க, ஒரு பலகை இருக்கா? அதுல அந்த பலகைக்கு நேரம் வாங்க. டைரக்ஷன்ல அப்படியே வாங்க. கரெக்டா வாங்க. பலகைக்கு நேரம் வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா முன்னாடி நடந்து வாங்க. அப்போ அந்த பலகை மேலே நடந்து வாங்க. ஸோ அதுதான் கேம். நீங்கள் எட்ஜ் வரைக்கும் வரணும். மெதுவாக வாங்க. என்னாச்சு? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரா கிஃப்ட் ஷாப்புக்கு வந்திருந்தோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் கிஃப்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒன்றுமே பார்க்க ஓகே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கஸ்டமைஸாக நம்ம கேட்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு நம்ம ஹார்ட்ல ஷேப்ல வேணுமா, என்னென்ன ஷேப்ல வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. விஆர் கேம்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாரா கிஃப்ட்ஸ் ஷாப்புக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். உங்களுக்கு என்னென்ன டேஸ்ட்ல வேணும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் கேட்குறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்க ரெடி பண்ணி தரதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ நம்ம கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அதை சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க.